Hi friends, நான் இந்த வீடியோல 10th geographyல first lesson இந்தியா அமைவிடமும் இயற்கை அமைப்பும் அதுல இயற்கை அமைப்புல 5 அமைப்புகள் வரும் அதுல உள்ள கடைசி 3 அமைப்புகளான தீபகற்ப பீடபூமி கடற்கரை சமவெளிகள் தீவுகள் அத பத்தி தான் நான் இந்த வீடியோல சொல்ல போறேன் எங்களுடைய TNPSC தரப்பான மத்த வீடியோ உங்களுக்கு வேணும்னா கீழ டிஸ்கிரிப்ஷன்ல உள்ள பிளேலிஸ்ட் லிங்கை கிளிக் பண்ணுங்க எங்களுடைய வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா கண்டிப்பா மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க red colorல இருக்கிற subscribe பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க இந்தியாவுடைய இயற்கை அமைப்புகள் நிலத்தோற்றங்களின் அடிப்படையில் 5 பெரும் பிரிவுகளாக பிரிச்சாங்க அப்படினு பார்த்தா என்னன்னாக்கா வடக்கு மலைகள் வடக்கு மலைகளுக்கு இன்னொரு பேர் இமயமலை வட இந்திய பெரும் சமவெளிகள் தீபகற்ப பீடபூமி கடற்கரை சமவெளிகள் தீவுகள் இந்த 5 தான் வந்து நம்ம இந்தியாவோட இயற்கை அமைப்பு இந்த 5 அமைப்புல ஃபர்ஸ்ட் ரெண்டும் போன வீடியோல பார்த்துட்டோம் இந்த வீடியோல தீபகற்ப பீடபூமி கடற்கரை சமவெளிகள் தீவுகள் பத்தி சொல்றேன் First, தீபகற்ப பீடபூமி பாப்போம் தீபகற்ப பீடபூமிங்கிறது மூன்றாவது இந்திய இயற்கை அமைப்பு தான் வந்து தீபகற்ப பீடபூமி தீபகற்ப பீடபூமி முக்கோண வடிவம் கொண்டது இதை நர்மதை ஆறு இரு சமமற்ற பகுதியா பிரிக்குது தீபகற்ப பீடபூமி வந்து முக்கோண வடிவம் கொண்டது இந்த தீபகற்ப பீடபூமியை நர்மதை ஆறு இரு சமமற்ற பகுதியா பிரிக்குது வடபகுதி மத்திய உயர்நிலங்கள்னும் தென்பகுதி தக்காண பீடபூமின்னு சொல்றாங்க நர்மதை ஆறு தான் வந்து இந்த தீபகற்ப பீடபூமியை இரு சமமற்ற பகுதியா பிரிக்குது அதுல வடபகுதியை வந்து மத்திய உயர்நிலங்கள்னும் தென்பகுதியை வந்து தக்காண பீடபூமின்னு சொல்றாங்க மத்திய உயர்நிலங்கள்ல பார்த்தோம்னாக்கா 4 பீடபூமிகள் வரும் இந்த மத்திய உயர்நிலங்கள்ல 4 பீடபூமிகள் வரும் அதுக்கப்புறம் தக்காண பீடபூமி அது தனியா பீடபூமி மொத்தம் 5 பீடபூமிகள் இப்ப நான் சொல்லுவேன் இந்த மத்திய உயர்நிலங்கள்ல 4 பீடபூமி அடுத்து தக்காண பீடபூமி வரும் ஃபர்ஸ்ட் மத்திய உயர்நிலங்கள்ல உள்ள 4 பீடபூமி என்னன்னாக்கா மாணவ பீடபூமி பந்தல்கன் உயர்நிலம் பகல்கன் சோட்டா நாக்பரி பீடபூமி இது 4 தான் வந்து மத்திய உயர்நிலங்கள்ல இருக்கிற பீடபூமிகள் மாணவ பீடபூமி பந்தல்கன் பகல்கன் சோட்டா நாக்பரி பீடபூமி ஃபர்ஸ்ட் மாணவ பீடபூமி பத்தி பார்ப்போம் மாலவ பீடபூமிங்கிறது இது லாவா எனப்படும் எரிமலை குளம்பால் உருவாகி கருப்பு மண்ணால் ஆன பகுதி மாலவ பீடபூமிங்கிறது லாவா எனப்படும் எரிமலை குளம்பால் உருவாகி கருப்பு மண்ணால் ஆன பகுதி இது வந்து சம்பல் நதியும் அதன் துணை ஆறுகளும் சேர்ந்து பீடபூமியோட வடப்பகுதியில அரிப்பாலான பள்ளங்கள உண்டாக்குது இந்த மாலவ பீடபூமியோட வடப்பகுதியில சம்பல் நதியும் அதன் துணை ஆறுகளும் சேர்ந்து அரிப்பாலான பள்ளங்களை ஏற்படுத்துது இதான் வந்து மாலவ பீடபூமி அடுத்து வந்து பந்தல்கன் பீடபூமி பந்தல்கன் உயர்நிலம் பந்தல்கன் உயர்நிலம் வந்து யமுனை ஆற்றின் தென்பகுதியில அமைஞ்சிருக்கு இதுல பீட்வா கென் போன்ற ஆறுகள் ஆழமான பள்ளத்தாக்க உருவாக்குது இது வந்து யமுனை ஆற்றின் தென்பகுதியில அமைஞ்சிருக்கு பீட்வா கென் போன்ற ஆறுகள் ஆழமான பள்ளத்தாக்க உருவாக்குது இது வந்து பந்தல்கன் உயர்நிலம் அடுத்து பகல்கன் பகல்கன்ங்கிறது மைக்காலா மலைத்தொடரோட கிழக்குல அமைஞ்சிருக்கு இந்த பகல்கன் பீடபூமியோட மத்திய பகுதி சோனாற்றுக்கும் மகாநதி ஆற்றுக்கும் இடையே நீர்பிரி மேடையா அமைஞ்சிருக்கு இந்த பகல்கன் பீடபூமியோட மத்திய பகுதி சோனாற்றுக்கும் மகாநதி ஆற்றுக்கும் இடையே நீர்பிரி மேடையா அமைஞ்சிருக்கு அடுத்து சோட்டா நாக்பூரி பீடபூமி சோட்டா நாக்பூரி பீடபூமியில பார்த்தோம்னாக்கா தாமோதர் சுவர்ணரேகா கோயல் மற்றும் பராக்கர் ஆறுகள்லாம் வந்து இதன் வழியா பாயுது இந்த சோட்டா நாக்பூரி பீடபூமி வழியா தான் தாமோதர் சுவர்ணரேகா கோயல் மற்றும் பராக்கர் ஆறுகள்லாம் பாயுது இந்த பகுதியோட மத்தியில தாமோதர் ஆறு மேற்கிலிருந்து கிழக்கா பாயுது அடுத்து இந்த தாமோதர் ஆற்றோட வடக்குல ஹசாரிபாக் பீடபூமியும் தெற்குல ராஞ்சி பீடபூமியும் வடகிழக்குல ராஜ்மஹால் குன்றுகளும் அமைஞ்சிருக்கு இந்த சோட்டா நாக்பூரி பீடபூமியோட வடக்கு சாரி தாமோதர் ஆற்றோட வடக்குல ஹசாரிபாக் பீடபூமியும் தெற்கு பகுதியில ராஞ்சி பீடபூமியும் வடகிழக்குல ராஜ்மஹால் குன்றுகளும் அமைஞ்சிருக்கு இதுதான் வந்து மத்திய உயர்நிலங்கள்ல இருக்கிற 4 பீடபூமிகள் அடுத்து தீபகற்ப பீடபூமியில இருக்கிற தக்காண பீடபூமி மத்திய உயர்நிலங்கள் இன்னொரு தக்காண பீடபூமி பார்த்தோம் மத்திய உயர்நிலங்கள்ல உள்ள 4 பீடபூமி தான் இது வரைக்கும் பார்த்தோம் இது வந்து தக்காண பீடபூமி தக்காண பீடபூமி சுமார் 500,000 சதுர கிலோமீட்டர் பரப்புல பரவி இருக்கு தக்காண பீடபூமி பார்த்தோம்னா மேற்கிலிருந்து கிழக்கா சரிஞ்சிருக்கு தக்காண பீடபூமி மேற்கிலிருந்து கிழக்கா சரிஞ்சிருக்கு அதனால மகாநதி கோதாவரி கிருஷ்ணா காவிரி இந்த ஆறுகள்லாம் கிழக்கு நோக்கி பாய்ந்து வங்காள விரிகுடா கடலோட கலக்குது தக்காண பீடபூமி மேற்கிலிருந்து கிழக்கா சரிஞ்சிருக்கு இதனாலதான் மகாநதி கோதாவரி கிருஷ்ணா காவிரி போன்ற ஆறுகள்லாம்
கிழக்கு நோக்கி பாய்ந்து வங்காள விரிகுடா கடலோட கடக்குது. இதுதான் அடுத்து வந்து தீபகற்ப இந்தியாவில் உள்ள மலைத்தொடர்கள் கொடுத்துருப்பாங்க. ஆரவல்லி மலைத்தொடர், விந்திய மலைத்தொடர், சாத்புரா மலைத்தொடர் கொடுத்துருப்பாங்க, அப்புறம் மேற்கு தொடர்ச்சி மலைத்தொடர், கிழக்கு தொடர்ச்சி மலைத்தொடர் கொடுத்துருப்பாங்க. தீபகற்ப இந்தியாவில் உள்ள மலைத்தொடர்களில் ஃபஸ்ட்டு ஆரவல்லி மலைத்தொடர், விந்திய மலைத்தொடர், சாத்புரா மலைத்தொடர். ஃபஸ்ட்டு ஆரவல்லி மலைத்தொடர் பற்றி பார்ப்போம். ஆரவல்லி மலைத்தொடர் தான் உலகிலேயே மிக பழமையான மடிப்பு மலைத்தொடர். ஆரவல்லி மலைத்தொடர் தான் உலகிலேயே மிக பழமையான மடிப்பு மலைத்தொடர். இந்த ஆரவல்லி மலைத்தொடரில் இருக்கிற உயர்ந்த சிகரம் எதுனாக்கா குருசிகார். உயரம் இதோட உயரம் வந்து 1722 மீட்டர். இந்த ஆரவல்லி மலைத்தொடரில் இருக்கிற மிக உயர்ந்த சிகரம் குருசிகார். இதோட உயரம் வந்து 1722 மீட்டர். இது வந்து அபுமலையில் அமைந்திருக்கு. இந்த குருசிகார் சிகரம் அபுமலையில் இருக்கு. அடுத்து விந்திய மலைத்தொடர். விந்திய மலைத்தொடர் பார்த்தோம்னா கங்கை ஆற்றின் தொகுதிகளுக்கும் தென்னிந்திய ஆறுகளுக்கும் இடையே ஒரு நீர் பிரிமேடாக இருக்கு. இந்த விந்திய மலைத்தொடர் வந்து கங்கை ஆற்றின் தொகுதிகளுக்கும் தென்னிந்திய ஆறுகளுக்கும் இடையே ஒரு நீர் பிரிமேடையாக இருக்கு. அடுத்து சாத்புரா மலைத்தொடர். சாத்புரா மலைத்தொடர் நர்மதை மற்றும் தபதி ஆறுகளுக்கு நடுவுல இருக்கு. சாத்புரா மலைத்தொடர் நர்மதை மற்றும் தபதி ஆறுகளுக்கு நடுவில் அமைஞ்சிருக்கு. இது 7 மலைகளை கொண்ட மலைத்தொடர். சாத்புராங்கிறது 7 மலைகளை கொண்ட மலைத்தொடர். அடுத்து பார்த்தோம்னா மேற்கு தொடர்ச்சி மலைத்தொடர், கிழக்கு தொடர்ச்சி மலைத்தொடர் கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு மேற்கு தொடர்ச்சி மலைத்தொடர் பார்ப்போம். மேற்கு தொடர்ச்சி மலை வடக்கே தபதி நதியிலிருந்து தெற்கே கன்னியாகுமரி வரைக்கும் பரவியிருக்கும். மேற்கு சைடில் தபதி நதியிலிருந்து கன்னியாகுமரி வரை பரவியிருக்கும் இந்த மேற்கு தொடர்ச்சி மலை. மேற்கு தொடர்ச்சி மலையானது மேற்கு கடற்கரை சமவெளியில் செங்குத்தாக இருக்கும். செங்குத்தாக இருக்கிறதுனால மேற்கில் நதிகள் வந்து வேகமாக பாயும். அதனால சராவதி ஆற்றில் ஜோக் நீர்வீழ்ச்சி போன்ற நீர்வீழ்ச்சிகளை உருவாக்கும். மேற்கு தொடர்ச்சி மலையில் மேற்கு தொடர்ச்சி மலை பார்த்தோம்னாக்கா மேற்கு கடற்கரை சமவெளியில் செங்குத்தாக இருக்கும். அதனால மேற்கில் நதிகள் வேகமாக பாயும். அதனால பார்த்தோம்னா சராவதி ஆற்றில் ஜோக் நீர்வீழ்ச்சி போன்ற நீர்வீழ்ச்சிகளை உருவாக்கும். ஜோக் நீர்வீழ்ச்சியோட உயரம் பார்த்தோம்னா 270 மீட்டர். அடுத்து இந்த மேற்கு தொடர்ச்சி மலையில் இருக்கிற கணவாய்கள் பார்த்தோம்னா தால் கணவாய், போர் கணவாய், பாலக்காட்டு கணவாய், செங்கோட்டை கணவாய். இந்த மேற்கு தொடர்ச்சி மலையில் இருக்கிற கணவாய்கள் தால் கணவாய், போர் கணவாய், பாலக்காட்டு கணவாய், செங்கோட்டை கணவாய். அடுத்து மேற்கு தொடர்ச்சி மலையோட தென்பகுதியில் இருக்கிற பாலக்காட்டு கணவாய் கேரள கடற்கரையை தமிழ்நாட்டுடன் சாலைகள் மற்றும் ரயில் பாதைகள் மூலம் இணைக்குது. இந்த மேற்கு தொடர்ச்சி மலையோட தென்பகுதியில் இருக்கிற பாலக்காட்டு கணவாய் கேரள கடற்கரையை தமிழ்நாட்டோட சாலைகள் மற்றும் ரயில் பாதைகளோட இணைக்குது. தென்னிந்தியாவோட மிக உயரமான சிகரம் ஆனைமுடி. தென்னிந்தியாவின் மிக உயரமான சிகரம் எதுனாக்கா ஆனைமுடி. அடுத்து கொடைக்கானல் வந்து பழனிமலையின் தென்முனையில் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கொடைக்கானல் வந்து பழனிமலையின் தென்முனையில் அமைஞ்சிருக்கு. அடுத்து வந்து பாக்ஸில் கொடுத்துருப்பாங்க. கிழக்கு தொடர்ச்சி மலைகளும் மேற்கு தொடர்ச்சி மலைகளும் நீலகிரி மலையில் ஒன்றிணைது. கிழக்கு தொடர்ச்சி மலைகளும் மேற்கு தொடர்ச்சி மலைகளும் நீலகிரி மலையில் ஒன்றிணைது. இங்கே தான் வந்து மிக உயரமான தொட்டபெட்டா மலை சிகரம் இருக்குது. தொட்டபெட்டா மலை சிகரத்தோட உயரம் எவ்வளவுனாக்கா 2637 மீட்டர். இந்த தொட்டபெட்டா சிகரத்தோட அடிவாரத்தில் தான் உதகமண்டலம்ங்கிற மலைவாழிடம் இருக்குது. உதகமண்டலம் ஒரு மலைவாழிடம். இது நீலகிரி மலையில் உள்ள தொட்டபெட்டா சிகரத்தின் அடிவாரத்தில் இருக்குது. கொடைக்கானல் எங்கே இருக்குன்னு சொன்னாங்கன்னா பழனிமலையோட தென்முனையில் இருக்குன்னு சொன்னாங்க. அடுத்து உதகமண்டலம் வந்து தொட்டபெட்டா சிகரத்தோட அடிவாரத்தில் இருக்குது. இந்த கிழக்கு தொடர்ச்சி மலைகளும் மேற்கு தொடர்ச்சி மலைகளும் எங்கே ஒன்றிணைனா நீலகிரி மலையில் ஒன்றிணையுது. இங்கே தான் தொட்டபெட்டா உயரமான தொட்டபெட்டா மலை சிகரம் இருக்குது. தொட்டபெட்டா சிகரத்தோட உயரம் எவ்வளவுனாக்கா 2637 மீட்டர். அடுத்து கிழக்கு தொடர்ச்சி மலைத்தொடர். இது வரைக்கும் மேற்கு தொடர்ச்சி மலைத்தொடர் பார்த்தோம். இப்போ கிழக்கு தொடர்ச்சி மலைத்தொடர் பார்க்க போகிறோம். இது வந்து ஒரிசாவில் இருக்கிற மகாநதிக்கும் தமிழ்நாட்டில் இருக்கிற வைகை ஆற்றுக்கும் இடையில பிளவுபட்ட குன்றுகளாக காணப்படுது. இது வந்து தொடர்ச்சியான மலைகள் கிடையாது. கோதாவரி கிருஷ்ணா ஆறுகளுக்கிடையே இடைப்பட்ட பகுதியில் இந்த மலைகள் வந்து காணப்படாது. எந்தெந்த ஆறுகளுக்கு இடையிலன்னா கோதாவரி கிருஷ்ணா ஆறுகளுக்கு இடைப்பட்ட பகுதியில் இந்த கிழக்கு தொடர்ச்சி மலைகள் காணப்படாது. கோதாவரி ஆற்று பள்ளத்தாக்கு தான் இந்த கிழக்கு தொடர்ச்சி மலைகளை வடப்பகுதி தென்பகுதி அப்படின்னு ரெண்டாக பிரிக்குது.
கோதாவரி ஆற்று பள்ளத்தாக்கு இந்த கிழக்கு தொடர்ச்சி மலைகளை வடப்பகுதி மற்றும் தென்பகுதி என இரண்டாக பிரிக்குது. வடப்பகுதியில வந்து பார்த்தோம்னா மிக உயர்ந்த சிகரம் மகேந்திரகிரி. வடப்பகுதியில இருக்கிற இந்த கிழக்கு தொடர்ச்சி மலையில வடப்பகுதியில இருக்கிற மிக உயர்ந்த சிகரம் மகேந்திரகிரி, அதோட உயரம் 1501 மீட்டர். தென்பகுதியில பார்த்தோம்னா நல்ல மலைங்கிற பிரசித்தி பெற்ற ஒரு மலை இருக்கு. இது வந்து பளிங்கு மற்றும் களிமண்ணின் ஒரு வகையாக சிலேட்டு மண்ணால் உருவானது. இந்த நல்ல மலைங்கிறது பளிங்கு மற்றும் களிமண்ணின் ஒரு வகை சிலேட்டு மண்ணால் உருவானது. இதுதான் வந்து கிழக்கு தொடர்ச்சி மலை தொடர். அடுத்து இயற்கை அமைப்புல நான்காவது அமைப்பு தான் வந்து கடற்கரை சமவெளிகள். கடற்கரை சமவெளிகளை பார்த்தோம்னாக்கா மேற்கு கடற்கரை சமவெளி, கிழக்கு கடற்கரை சமவெளின்னு ரெண்டு இருக்கும். மேற்கு தொடர்ச்சி மலைக்கும் அரபிக்கடலுக்கும் இடைப்பட்ட நிலப்பகுதி மேற்கு கடற்கரை சமவெளி. மேற்கு தொடர்ச்சி மலைக்கும் அரபிக்கடலுக்கும் இடைப்பட்ட நிலப்பகுதி மேற்கு கடற்கரை சமவெளி. அதே போல கிழக்கு தொடர்ச்சி மலைக்கும் வங்காள விரிகுடாவுக்கும் இடைப்பட்ட நிலப்பகுதி கிழக்கு கடற்கரை சமவெளி. இரண்டு கடற்கரை சமவெளிகளும் எங்க சந்திக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா கன்னியாகுமரியில. மேற்கு தொடர்ச்சி மலையும் கிழக்கு தொடர்ச்சி மலையும் நீலகிரியில சந்திக்கும். இது வந்து கடற்கரை சமவெளிகள். மேற்கு கடற்கரை சமவெளியும் கிழக்கு கடற்கரை சமவெளியும் கன்னியாகுமரியில சந்திக்கும். அடுத்து மேற்கு கடற்கரை சமவெளி. மேற்கு கடற்கரை சமவெளி வடக்குல கட்ச் பகுதியிலிருந்து கட்ச் பகுதியில இருக்கிற ரான் முதல் தெற்கே கன்னியாகுமரி வரை நீண்டிருக்கு. மேற்கு கடற்கரை சமவெளி கட்ச் பகுதியில உள்ள ரான் முதல் கன்னியாகுமரி வரை நீண்டிருக்கு. இதுல வந்து நான்கு சமவெளிகள் இருக்கும். என்னன்னாக்கா குஜராத் சமவெளி, கொங்கண சமவெளி, கர்நாடக சமவெளி, மலபார் சமவெளி. இந்த மேற்கு கடற்கரையில நான்கு சமவெளிகள் இருக்கும். குஜராத் சமவெளி, கொங்கண சமவெளி, கர்நாடக சமவெளி, மலபார் சமவெளி. ஃபர்ஸ்ட் குஜராத் சமவெளி பார்த்தோம்னா குஜராத்தின் தென்பகுதி மற்றும் கொம்பாட்டின் கடற்கரை பகுதி சேர்ந்ததுதான் வந்து குஜராத் சமவெளி. இந்த குஜராத் மேற்கு சைட்ல பார்த்தோம்னா வரிசையா வரும். குஜராத் சமவெளி, கொங்கண சமவெளி, கர்நாடக சமவெளி, மலபார் சமவெளினா மேற்கு சைட்ல வரும். அது குஜராத் சமவெளிங்கிறது குஜராத்தோட தென்பகுதி அப்புறம் கொம்பாட்டோட கடற்கரை பகுதி சேர்ந்ததுதான் வந்து இந்த குஜராத் சமவெளி. அடுத்து வந்து கொங்கண சமவெளி. கொங்கண சமவெளிங்கிறது குஜராத்தோட தென்பகுதியிலிருந்து கோவா வரை காணப்படுறதான் வந்து கொங்கண சமவெளி. கொங்கண சமவெளிங்கிறது குஜராத்தோட தெற்கிலிருந்து கோவா வரை, அது வரைக்கும் தான் வந்து கொங்கண சமவெளி. அடுத்து வந்து கர்நாடக சமவெளி. கர்நாடக சமவெளியிலிருந்து கோவாலிருந்து மங்களூர் வரை. கர்நாடக சமவெளிங்கிறது கோவாலிருந்து மங்களூர் வரை காணப்படுறது கர்நாடக சமவெளி. இந்த சமவெளி சில இடங்களில் செங்குத்து சரிவை கொண்டிருக்கிறதுனால நீர்வீழ்ச்சிகளை உருவாக்குது. ஜோக் நீர்வீழ்ச்சி பார்த்தோம்ல அதுதான். கர்நாடக சமவெளி வந்து சில இடங்கள்ல செங்குத்து சரிவை கொண்டிருக்கிறதுனால நீர்வீழ்ச்சிகளை உருவாக்குது. அடுத்து மலபார் சமவெளி. மலபார் சமவெளிங்கிறது மங்களூருக்கும் கன்னியாகுமரிக்கும் நடுவே அமைஞ்சிருக்கிறதா வந்து மலபார் சமவெளி. கேரளாவோட மிகப்பெரிய ஏரி எதுனாக்கா வேம்பநாடு ஏரி. வேம்பநாடு ஏரி கேரளாவின் மிகப்பெரிய ஏரியாகும். அவ்வளவுதான். அடுத்து வந்து கிழக்கு கடற்கரை சமவெளி. கிழக்கு கடற்கரை சமவெளிங்கிறது என்ன பார்த்தோம், கிழக்கு கடற்கரை சமவெளி மேற்கு கிழக்கு தொடர்ச்சி மலை, சாரி கிழக்கு தொடர்ச்சி மலைக்கும் வங்காள விரிகுடா, கிழக்கு தொடர்ச்சி மலைக்கும் வங்காள விரிகுடாவுக்கும் இடையில் அமைஞ்சிருக்கிறதா வந்து கிழக்கு கடற்கரை சமவெளின்னு பார்த்தோம். கிழக்கு கடற்கரை சமவெளி மேற்கு வங்கத்தில் இருக்கிற ஆற்று சமவெளியிலிருந்து கன்னியாகுமரி வரை பரவிருக்கிறது. கிழக்கு கடற்கரை சமவெளிங்கிறது மேற்கு வங்கத்தில் இருக்கிற ஆற்று சமவெளியிலிருந்து கன்னியாகுமரி வரை பரவிருக்கும். அடுத்து கிழக்கு கடற்கரை சமவெளி வந்து மேற்கு கடற்கரை சமவெளியை விட பரந்தும் அகலமாகவும் காணப்படும். கிழக்கு கடற்கரை சமவெளி மேற்கு கடற்கரை சமவெளியை விட பரந்தும் அகலமாகவும் காணப்படும். அடுத்து பார்த்தோம்னா இந்த கிழக்கு கடற்கரை சமவெளியில மகாநதி மற்றும் கிருஷ்ணா ஆறுகளுக்கு இடையே காணப்படும் கடற்கரை வடசர்கார் கடற்கரை. அடுத்து கிருஷ்ணா மற்றும் காவிரி ஆறுகளுக்கு இடையே காணப்படும் கடற்கரை சோழமண்டல கடற்கரை. மகாநதி மற்றும் கிருஷ்ணா, மகாநதி மற்றும் கிருஷ்ணா ஆறுகளுக்கு இடையே காணப்படும் கடற்கரை வடசர்கார் கடற்கரை. கிருஷ்ணா மற்றும் காவிரி ஆறுகளுக்கு இடையே காணப்படும் கடற்கரை சோழமண்டல கடற்கரை. அடுத்து இந்த கிழக்கு கடற்கரை சமவெளியில மூன்று சமவெளிகள் இருக்கும். உத்கல் சமவெளி, ஆந்திர சமவெளி, தமிழ்நாட்டு சமவெளி. ஃபர்ஸ்ட் உத்கல் சமவெளி வந்து ஒரிசால இருக்கிறதா. ஒரிசா கடற்கரையிலிருந்து மகாநதி ஆற்று சமவெளியையும் உள்ளடக்கக்கூடியதாக இருக்கும். இங்கேதான் சிலிக்கா ஏரி இருக்கு. சிலிக்கா ஏரி மகாநதி ஆற்றின் தெற்கே அமைந்துள்ள இந்தியாவின் மிகப்பெரிய ஏரி. உத்கல் சமவெளி வந்து ஒரிசால இருக்கு. ஒரிசால தான் வந்து மகாநதி ஆறு. அதுக்கப்புறம் இந்த மகாநதி ஆற்றுக்கு தெற்குல தான் வந்து சிலிக்கா ஏரி இருக்கு.
அடுத்து ஆந்திர சமவெளி. ஆந்திர சமவெளிங்கிறது பெர்கம்பூர் டு புலிகாட் ஏரிக்கு இடையில் அமைஞ்சிருக்கிறதா வந்து இந்த ஆந்திர சமவெளி. இங்கே வந்து குறிப்பிடத்தக்க துறைமுகங்கள் எது சொல்லலாம்னாக்கா விசாகப்பட்டின துறைமுகமோ மசூலிப்பட்டின துறைமுகமோ இங்கே சொல்கிறப்படுற குறிப்பிடத்தக்க துறைமுகங்கள். அப்புறம் ஆந்திர கடற்கரை சமவெளியில் கொல்லேரி ஏரி அமைஞ்சிருக்கு. கொல்லேரி ஏரி வந்து ஆந்திர சமவெளியில் இருக்கிறது. அடுத்து தமிழ்நாட்டு சமவெளி. தமிழ்நாட்டு சமவெளி புலிகாட்டிலேருந்து கன்னியாகுமரி வரை பரவியிருக்கு. தமிழ்நாட்டு சமவெளி புலிகாட்டிலேருந்து கன்னியாகுமரி வரை பரவியிருக்கு. அடுத்து இந்தியாவின் இயற்கை அமைப்பில் ஐந்தாவது அமைப்பு இந்திய தீவுகள். இந்திய தீவுகள் எதுனாக்கா அந்தமான் நிக்கோபார் தீவுகளோ லட்சத்தீவுகளோ. ஃபஸ்ட்டு அந்தமான் நிக்கோபார் தீவுகள் பற்றி பார்ப்போம். அந்தமான் தீவு நிக்கோபார் தீவுகள்னால் அந்தமான் ஒரு தீவு, நிக்கோபார் ஒரு தீவு. அந்தமான் நிக்கோபார் தீவுகள் ஃபஸ்ட்டு சேர்த்தே கொடுத்துருப்பாங்க. அந்தமான் நிக்கோபார் தீவுகளில் அதோட வட அச்சம் தீர்க்கம் அளவு கொடுத்துருப்பாங்க. 6 டிகிரி வட அச்சம் முதல் 14 டிகிரி வட அச்சம் வரையிலும் 90 டிகிரி கிழக்கு தீர்க்கம் முதல் 94 டிகிரி கிழக்கு தீர்க்கம் வரையிலும் அமைஞ்சிருக்கு இந்த அந்தமான் நிக்கோபார் தீவுகள். 6 டிகிரி வட அச்சம் முதல் 14 டிகிரி வட அச்சம் வரையிலும் 90 டிகிரி கிழக்கு தீர்க்கம் முதல் 94 டிகிரி கிழக்கு தீர்க்கம் வரையிலும் அமைந்திருக்கு. இதில் சிறியதும் பெரியதுமான 572 தீவுகள் இருக்குது. இந்த அந்தமான் நிக்கோபார் தீவுகளில் 572 தீவுகள் இருக்குது. அதுலேயும் 38 தீவுகளில் மட்டும்தான் வந்து மக்கள் வாழிடங்களாக இருக்குது. இதோட மொத்த பரப்பு பார்த்தோம்னா 8249 சதுர கிலோமீட்டர். 8249 சதுர கிலோமீட்டர் மக்கள் வாழிடங்கள் வந்து 38 தீவுகளில் தான். இந்த அந்தமான் தீவு கூட்டங்களை நிக்கோபார் தீவு கூட்டங்கள்லேருந்து 10 டிகிரி வடக்கு கால்வாய் பிரிக்குது. இந்த அந்தமான் தீவு கூட்டங்களை நிக்கோபார் தீவு கூட்டங்கள்லேருந்து 10 டிகிரி வடக்கு கால்வாய் பிரிக்குது. அந்தமான் நிக்கோபாரில் சேர்த்து 38 தீவுகள் மக்கள் வாழிடங்கள் இருக்குதுன்னு பார்த்தோம். அதுலேயும் அந்தமான் தீவுகளில் 25 தீவுகள்லையும் நிக்கோபார் தீவுகளில் 13 தீவுகள்லையும் மக்கள் வசிக்கிறாங்க. அந்தமான் நிக்கோபாரில் சேர்த்து 38 தீவுகளில் மக்கள் வசிக்கிறாங்கன்னு பார்த்தோம். அந்தமான் தீவுகளில் 25 தீவுகள்லையும் நிக்கோபார் தீவுகளில் 13 தீவுகள்லையும் மக்கள் வசிக்கிறாங்க. அடுத்து இந்த அந்தமான் நிக்கோபார் தீவு அதிக வெப்பமும் அதிக ஈரப்பதமும் கொண்ட காலநிலை இருக்கிறதுனால அங்கே அடர்ந்த காடுகளும் தென்னந்தோப்புகளும் காணப்படுது. அடுத்து பார்த்தோம். அடுத்து வந்து லட்சத்தீவுகள். லட்சத்தீவுகளில் பார்த்தோம்னா 27 தீவுகள் இருக்குது. அதில் 11 தீவுகளில் மட்டும்தான் வந்து மனிதர்கள் வசிக்கிறாங்க. அப்புறம் லாக்டீவ்ஸ் மினிக்காய் அமினி தீவு கூட்டங்களை 1973 லட்சத்தீவுகள்னு மறுபெயரிட்டி அழைச்சாங்க. என்னென்ன தீவுனா லாக்டீவ்ஸ் மினிக்காய் அமினி தீவு. இந்த தீவுலாம் வந்து 1973 லட்சத்தீவுகள் அப்படின்னு மறுபெயரிட்டு அழைச்சாங்க. லட்சத்தீவு அப்படின்னா 100,000 தீவுகள் என்பது பொருள். லட்சத்தீவு அப்படின்னா 100,000 தீவுகள் என்பது பொருள். தேங்க்யூ.